வணக்கம். இன்னைக்கு அபி டிவியில நம்ம பார்க்க போறது தேவேந்திரகுல இளைஞர்கள் மீது கண்மூடித்தனமான தாக்குதல் நடத்தியதை கண்டித்து தேவேந்திரகுல எழுச்சி இயக்க தலைவர் கண்ணபிரான் அவர்களின் ஆணைக்கணங்க நந்தினி மல்லத்தி தலைமையில் ஊர் மக்கள் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த தாக்குதலுக்கு நந்தினி மல்லத்தி கடும் கண்டனத்தை தெரிவித்துள்ளார். அந்த வீடியோவை இப்ப நம்ம பார்க்க போறோம். ஜாதி வெறி கொண்ட கும்பல் கொலைவெறியோடு தாக்கியுள்ளனர். வன்மையாக கண்டிக்கிறோம். ஜாதிய வன்மையால் அப்பாவி இளைஞர்கள் படுகொலை செய்யப்பட்டவர் நிறுவன தலைவர் கண்ணபிரான் பாண்டியன் அவர்கள் தலைமையில் மிகப்பெரிய போராட்டம் நடக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ குறித்த கருத்துக்களை உங்க கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்க. வாங்க இப்ப வீடியோவை பார்க்கலாம். நெல்லையை அடுத்துள்ள புதுமனை எம்ஜிஆர் நகர் பகுதியை சேர்ந்த இரண்டு தேவேந்திர குல இளைஞர்கள் மீது மாற்று சமுதாயத்தை சேர்ந்த இளைஞர்கள் கண்மூடித்தனமாக தாக்குதல் நடத்தியுள்ளனர். இது குறித்து காவல்துறையிடம் புகார் மனு அளித்துள்ளனர். புகாரின் பேரில் நடவடிக்கை எடுக்க காலதாமதமாகும் பட்சத்தில் தேவேந்திரகுல எழுச்சி இயக்க நிர்வாகிகள் சார்பில் ஊர் மக்களுடன் இணைந்து உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் உடனடியாக நடவடிக்கை எடுக்க கோரி நந்தினி மல்லத்தி அதிரடியான கண்டனத்தையும் கோரிக்கையும் விடுத்துள்ளார். அந்த பேட்டியை இப்பொழுது நாம் பார்க்கலாம். புதுமனை எம்ஜிஆர் நகரை சேர்ந்த தேவேந்திரகுல வேளாளர் சமூகம் சுப்பிரமணியன் கள்ளத்தியான் என்ற இளைஞர்களை ஜாதி வெறி கொண்ட கும்பல் கொலைவெறியோடு தாக்கியுள்ளனர். இதனை தேவேந்திரகுல வேளாளர் எழுச்சி இயக்கம் சார்பாக வன்மையாக கண்டிக்கிறோம். இதற்கு காவல்துறை தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். மேலும் நெல்லை தூத்துக்குடி போன்ற மாவட்டங்களில் ஜாதிய வன்மையால் அப்பாவி இளைஞர்கள் படுகொலை செய்யப்பட்டு வருகின்றன. இதற்கு தமிழக அரசு மற்றும் காவல்துறை தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். இல்லையென்றால் தேவேந்திரகுல வேளாளர் மக்கள் நாங்கள் ஒன்றிணைந்து மிகப்பெரிய போராட்டத்தை நடத்த வேண்டியிருக்கும். இதற்கு காவல்துறை தக்க நடவடிக்கை எடுக்கும் வரை நாங்கள் உள்ளிருப்பு போராட்டம் நடத்தி கொண்டுதான் இருக்கோம். ஆனா இதே மாதிரி தேவேந்திரகுல வேளாண் சமூக இளைஞர்கள் எத்தனை பேர் தாக்கப்பட்டாலும் காவல்துறை வந்து தக்க நடவடிக்கை எடுக்க மாட்டுக்கு. இதுவே நாங்க ஒரு தப்பு செஞ்சா மட்டும் உடனே வந்து பிரச்சனை பண்ணி எங்களை வந்து ரொம்ப தூண்டிக்கிட்டு தான் இருக்காங்க. அதனால கண்டிப்பா காவல்துறை வந்து தக்க நடவடிக்கை எடுக்கணும். தமிழக அரசு வந்து நடவடிக்கை இது வரைக்கும் எடுத்ததே கிடையாது. அதனால தமிழக அரசுக்கும் காவல்துறைக்கும் இதே ஒண்ணுதான். நாங்க தேவேந்திரகுல வேளாளர் மக்கள் நாங்க எல்லாரும் ஒன்றிணைந்து போராட்டம் நடத்திட்டு தான் இருப்போம். கண்டிப்பா தக்க நடவடிக்கை எடுக்கணும். இந்த காவல்துறையிட்ட நாங்க வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம். இதுல கண்டிப்பா நடவடிக்கை எடுக்கல அப்படின்னா தேவேந்திரகுல வேளாளர் எழுச்சி இயக்கம் நிறுவன தலைவர் கண்ணபிரான் பாண்டியன் அவர்கள் தலைமையில மிகப்பெரிய போராட்டம் நடக்கும்.